ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். என் பேர் வந்து எம்எல் ரவி. நான் இந்த தேர்தலில் நிற்கிறேன். பதிவு பெண்டிங்கில் இருக்கிறதுனால சுயேட்சையாக வந்துட்டுருக்கேன். இந்த தேர்தல் ஒரு திணிக்கப்பட்ட தேர்தலாக கருதுகிறோம். ஏன்னா இது ஒரு தனி மனித ஒரு நபருக்காக இது நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தல். இன்னொரு மறுபடியும் இன்னொரு 8 மாத காலத்தில் இன்னொரு தேர்தல் இருக்குது. இதற்கு எவ்வளோ எத்தனை கோடிகள் செலவு செய்யப்படுகிறது, மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது. அதற்காக இது எடுத்துக்காட்டாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை ஜனநாயக ரீதியில் எங்களுக்கு இருக்கிறதுனால ஜனநாயகத்துக்காக மக்களுக்காக நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை எடுத்து சொல்லி ஒரு சிறந்த வாக்கை அளிப்பார்கள் என்றால் இந்த தொகுதி நாங்கள் செய்யவும் கடமைப்பட்டிருக்கோம். கல்வியை கொடுக்க வேண்டிய அரசாங்கம் இன்றைக்கி சாராய கடைகளை நடத்தி கொண்டு இருக்கிறது. இதற்கையும் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியவர்கள் எங்களோட ஃபேம்ப்ளெட்டில் போட்டு மக்களுக்கு தெரிவிச்சிட்ருக்கோம். இந்த ஆர்கே நகர் தொகுதி ஒரு குப்பையாக தொகுதியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு மாற்று எண்ணமே இல்லை. ஆளும் கட்சி இத்தனை ஆண்டுகாலம் ஆண்டு கொண்டிருந்தாலும் இதற்கு ஒரு தீர்வு காணப்படவில்லை. அந்த பேஸ் பிரிட்ஜு கிட்டே இருக்க வந்து ஒரு பிரிட்ஜு வந்து 12 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. இது நமக்கு ஒரு கேவலத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தேர்தலில் நிற்க எந்த பிரதான கட்சிகள் முன்வராத போது நாம் நிற்பதனால் அவர்கள் காதுகளுக்கு இது எட்டு அது மாற்றுவார்கள் என்றால் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் அது மாற்றுவார்களா என்பது கேள்விக்குரியே. இதற்காக மக்களை நோடி ஆதரவை தேடி மக்களுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் மக்களுக்காக நிச்சயம் செய்வோம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.